என் முத்து பார்த்தீங்கன்னா மீனா கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது மீனாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் குச்சி வச்சுட்டு அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி கட்டிட்டு வராரு. அதாவது சமாதானக்கூடிய பறக்க விடுறாரு அம்மா. எப்படியாவது இதை காமிச்சு மீனாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா பம்பிகிட்டே மெதுவாக உள்ளே வராரு. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்ததை பார்த்துட்டு கையில் சீமாரோட நானா பெய்யட்ட ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற அந்த கொடி ஆட்டிட்டு சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை மீனா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் உங்கள் பொண்டாட்டி பேயாட்ட ஆடுறவன்னு சொல்லி சொல்லுவீங்களா? அப்போ முத்து இருந்துட்டு இல்லை மீனா நான் வந்து உண்மை சொல்லலை, அவர்கிட்ட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் எப்படி உங்க பொண்டாட்டி பேயாட்ட ஆடுறான்னு சொல்றது ஜாலியா அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து ஜாலியாக பேசினாதான் நமக்கு நல்ல சவாரியும் வரும் நல்லா சம்பாதிக்கவும் முடியும். அப்பவும் மீனா சமாதானம் ஆகாதங்காட்டிக்கு முத்து பார்த்தீங்கன்னா அப்பதான் பின்னாடியே அல்வாவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா மீனாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டென்ஷன் ஆகுது. பொண்டாட்டி போய் மற்றவங்கிட்ட பேயாட்ட ஆடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை வேற ஜாலின்னு சொன்னதும் இல்லாமல் அதை சொன்னதும் போட்டு அதை சமாதானப்படுத்துறதுக்கு இப்போ அல்வா வேற வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கம்மிங் எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.